வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தியை பார்த்தேன். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை அரசியலமைப்பு தினம் கொண்டாட்டம், குடியரசுத் தலைவர் பிரதமர் பங்கேற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை நான் வந்து பார்த்தேன். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 வந்து நமது இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து காமனாக டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நவம்பர் 26 வந்து எதுக்காக அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நிறைய வருஷம், அதாவது ஒரு வருஷம் 2.5 வருஷமாக படிச்சுட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வரக்கூடிய, புதுசாக படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு தினமாக நாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 1949 தான் வந்து நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 9, 1946 தான் வந்து அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடந்திருக்கும். ஸோ அன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. எழுதி பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நவம்பர் 26 வந்து நாம் வந்து அரசியலமைப்பு தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949 அப்படின்னாலும் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், January 26, 1950 வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ அதனால் தான் வந்து January 26 வந்து அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் வந்து January 26, அதட்ட வந்து நாம் வந்து குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா பூ வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது பூ வச்சுட்டு போகிறது ஒரு டேட்டாக இருக்கும், மேரேஜ் நடக்கிறது ஒரு டேட்டாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, நடைமுறைப்படுத்தப்பட்டது January 26, சரியா? ஸோ அப்போது நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு தினம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு, இது ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் அப்படின்னாலும் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, அதாவது 10th பாலிட்டி புக்லேயே இதற்கான இந்த க்வெஸ்சன் இருக்குது. ஸோ நாம் வந்து அப்படி படிச்சுட்டு போகும்போது இது வந்து அவ்வளோ பெரிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒரு ஒன்வேர்டாக தெரியாது. ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் இது வந்து இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர்லாம் வரக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முக்கியமான விஷயமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம படித்த விஷயம் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே. ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படித்த விஷயம் ஏதாவது நியூஸ் பேப்பரில் பார்த்தேன்னா, இப்போ வந்து ஸ்கூல் புக்லேயே நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருப்பேன். ஸோ அதே விஷயம் ஸ்கூலுக்கு பேப்பரில் வரும்போது, ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்குள்ளேயே வர்றதை நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். ஸோ இதை வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆல்ரெடி படித்தவங்களுக்கு. ஸோ நம்ம படித்த விஷயங்கள் ஸ்கூல் புக்கில், அதாவது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணோம். ஸோ அப்போ வந்து நவம்பர் 26 என்ன தினம், அரசியலமைப்பு தினம் அல்லது கான்ஸ்டிடியூஷனல் டே. ஓகே, அரசியலமைப்பு தினம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949 எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் January 26, 1950. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஸோ December 9, 1946 தான் வந்து அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான ஒன்வேர்டு, ஸ்கூல் புக்லேயே இருக்குது, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சனும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் நவம்பர் 26 அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 26, 1949 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி தானே, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறது இல்லை. இப்போ வந்து நம்ம பிறந்தநாள் இருந்துச்சுன்னா நம்ம வருஷம் வருஷம் வந்து நம்மளுடைய பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டே இருப்போம் அப்படி தானே. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு தினத்தை பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 அரசியலமைப்பு நாள் கொண்டாட்டமாக எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2015 வந்து இதை வந்து கொண்டாடுறதாக நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளுடைய நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 2015 தான் வந்து இந்த நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து ஸ்கூல் புக்கில் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து அரசியலமைப்பு தினம் கொண்டாட்டம் வந்து நவம்பர் 26 கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 கொண்டாடுறதாக நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். சரிங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.